ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விவசாய நிலத்தில் பண்ணை கொட்டை மானிய திட்டத்தில் 100% மத்திய மாநில அரசு இந்த திட்டத்துக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் ஆன்லைனும் அப்ளை பண்ணலாம், உங்கள் அருகில் இருக்கும் வேளாண் அலுவலகத்தையும் சென்று நீங்கள் அப்ளை பண்ணலாம். வீடியோ மிஸ் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கான மானியம் எங்கே அப்ளை பண்ண எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கும். லிங்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தனிநபர் மானிய திட்டங்கள் இருக்கும், அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். லைட்டாக ஸ்க்ரைப் பண்ணுங்கள். இதில் மொதல் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பண்ணைக்கொட்டை அமைத்தல் இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உலக வங்கி நிதியுதவியுடன் தமிழ்நாடு நீர்வள, அதுதான் அதாவது நவீனம ஆக்கத்துக்கான திட்டம்தான் இது. மானியம் பார்த்தீங்கன்னா 100% தராங்க. இது மேலும் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க மேலும் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். லைட் ஹவுஸ் கைட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நோக்கம் அது கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு துளியும் நீர்த்துளிகள் வந்து அதிகம் பயிருக்கு வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க, அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. நிதி ஆதாரம் பார்த்திங்கன்னா உலக வங்கி நிதியுதவியுடன் மாநில அரசு இந்த திட்டம் செயல்படுத்துகிறாங்க. மாநில சலுகை பார்த்திங்கன்னா பண்ணைக்குட்டைக்கு வந்து 100,000 செலவில் 100% மானியமாக தராங்க, அதாவது 100,000 ரூபா வரைக்கும். இது எப்படி செயல்படுத்துகிறாங்க, அதுக்கான பணிகள் பார்த்திங்கன்னா பண்ணைக்குட்டை அமைத்தல தான். திட்டப்பகுதி அதாவது எந்தெந்த மாவட்டத்துக்கு இது அனுமதி கொடுத்துருக்காங்க, அதுக்கான இது கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா சைடில் மாவட்ட பெயர்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. உங்கள் மாவட்ட பெயரோடு தான் நீங்கள் தெரிஞ்சுங்க. லைட்டாக ஸ்கொயர் பண்ணுங்கள். இதுக்கான தகுதியும் கொடுத்துருப்பாங்க, அதுவும் நீங்கள் பார்த்துங்க. எங்கே நீங்கள் சென்று இதுக்கான அப்ளை பண்ணலான்னு அதுக்கும் கொடுத்துருப்பாங்க. உங்கள் அருகில் இருக்கும் உதவி வேளாண்மை அந்த அலுவலகத்துக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும் அந்த ஆப்ஷன் இருக்குது. திரும்பி பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்கொயர் பண்ணுங்கள். மானியத்துக்கு விண்ணப்பிக்கணும் இருக்கு பாருங்கள், அதில் வந்து விவசாய உள்ளே இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கு, அந்த வீடியோ லிங்க்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லிங்க்கை டச் பண்ணி எப்படி இந்த வெப்சைட்டில் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கு, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ விவசாயம்லாம் உள்ளே இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள், உங்களோட பாஸ்வேர்டு லாகின்னுக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணாலும் இதில் கீழே அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் புதுசாக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அந்த மெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயனாளர் பெயர் வந்து என்டர் பண்ணுங்கள். ஆதார் நம்பர், ஃபாதர் நேம், உங்களோட ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணுங்கள். சூஸ் ஃபைல் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட இருப்பு இடம் அதாவது உங்களோட அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுங்கள். மாவட்டம், வட்டம், சட்டமன்ற தொகுதி, உங்களோட நகர் பெயர் வந்து என்டர் பண்ணுங்கள். உங்களோட முகவரி வந்து என்டர் பண்ணுங்கள். டோர் நம்பர்லேருந்து என்டர் பண்ணுங்கள். ஏரியா பின்கோடு,
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பண்ணையின் தகவல், அது வந்து கிளிக் பண்ணுங்கள். அது வந்து மாவட்டம், அதாவது உங்கள் லேண்டு எந்த மாவட்டத்தை இருக்கோ அந்த மாவட்ட பெயரை என்டர் பண்ணுங்கள். தாலுக்கா, வட்டம், வருவாய், கிராமம், கிராம பஞ்சாயத், முகவரி, சர்வே எண் என்டர் பண்ணுங்கள். உட்புரிவு எண் சேர்த்து என்டர் பண்ணுங்கள். மொத்தம் பரப்பளவு, பாசன பரப்பளவு அதை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பிற தகவல் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் விவசாய வகைப்பாடுன்னு வரும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் குறு விவசாயி இல்லை சிறு விவசாய மற்றவர்களுக்கும் நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை என்டர் பண்ணுங்கள். பெண் விவசாயி இருந்தால் ஆம் கிளிக் பண்ணுங்கள், அதில் இல்லைன்னு கிளிக் பண்ணுங்கள். எஸ்சி எஸ்டி விவசாயன்னு கேட்டிருக்காங்க, ஆம்னா ஆம் கிளிக் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு கிளிக் பண்ணுங்கள். பண்ணைக்குட்டை, இதில் ஏற்கனவே அமைக்கப்பட்டு உள்ளதா இல்லை இல்லையா, வேலை இப்போ பண்ணைக்குட்டை வந்து நடந்துகிட்ருக்கா, இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி விண்ணப்பிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படி விண்ணப்பிக்கப்பட்டு உள்ளதுன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை வேலை நடந்துருக்குன்னா அதில் நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். நீர் ஆதாரங்கள் பார்த்திங்கன்னா, அதாவது குழாய் நீர் இல்லை திறந்த கிணறு இப்படி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் இருக்கோ உங்கள் நிலத்தில் அது சூஸ் பண்ணிக்கங்க. உங்கள் கிணத்துல மின் மோட்டார், டீசல் பம்ப், சூரிய சக்தி பம்ப் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. உங்கள் நிலத்தில் எந்த கேட்டகரி வருதோ அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் என்று கேட்டிருக்காங்க. இதில் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சொட்டு நீர், நிலத்தடி நீர் அப்படி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்களோ அதை என்டர் பண்ணிவிட்டு சொட்டு நீர் பாசனம் அமைக்க விண்ணப்பித்துள்ளவர்கள் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த சொட்டு நீருக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஆம் கிளிக் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் கொடுத்த தகவல் எல்லாம் சரியாகன்னு பார்த்துட்டு ஒரு மீட சப்மிட்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் இந்தமாரி ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், இல்லை நீங்கள் உங்கள் அருகில் இருக்கும் வேளாண் அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த பண்ணைக்கோட்டை அமைக்க பார்த்தீங்கன்னா 100% மானியம் தராங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணைக்கோட்டை வந்து உங்கள் நிலத்தில் நீங்கள் அமைச்சிக்கலாம், மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் வீடியோ கீழே ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.